அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய ஐடியிலேருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ போடுங்கன்ட்டு. இந்த ஹனி சிக்கன் பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் போகிறோம். அவ்வளோ ஒரு செம்மையாக இருந்துச்சு, செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே நேரம் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறையா வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும், இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து 350 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கரலாம். வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கரலாம். போட்டு இதையெல்லாம் நம்ம வந்து மசாலா நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாம். கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தால் தான் நமக்கு பொரிக்கையில் வந்து நல்லா மொறு மொறு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா நமக்கு மசாலாலாம் பிடிச்சிருக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் ஃபுல்லாக நம்ம வந்து பிரட்டி எடுத்து அந்த நம்ம சிக்கனில் ஃபுல்லாக வர்ற மாதிரி பிரட்டி எடுத்துக்கரலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே நேரம் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் பவுடரில் வந்து நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு சிக்கனை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்து வந்து பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு அப்போ தான் நமக்குள்ளே உள்ள சிக்கன் வந்து நமக்கு வேகும். அதே நேரம் சிக்கனை ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கு மேலே வேக வச்சுனாக்கோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ எடுத்து நம்ம போட்டுக்கரலாம். இதேமாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கரலாம். இந்த சிக்கனை சாப்பிட்டெல்லாம் மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு போட்டுக்கரலாம். போட்டு நல்லா ஒரு சிம்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு லைட்டாக வதங்கி வந்த பிறகு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு அதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 தடவை நமக்கு வதக்கி விட்டால் போதும். வதக்கி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க நம்மளுடைய சிக்கனை எடுத்து போட்டுக்கரலாம். போட்டுட்டு இப்போ அதையும் வந்து எல்லாமே பாருங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க, கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ அந்த சிக்கனில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பூண்டி எண்ணெய் எள்ளு எல்லாம் கலந்து வர்ற மாதிரி ஒரு 4 தடவை நம்ம கலந்து விட்டாலே போதும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஹனி பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஹனி ஊத்தையில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்டில் ஊற்றினாலே போதும். ஹனி ஊத்தையில் வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து வைக்க வேணாம், ஏன்னா வச்சா ஹீட்டில் வந்து நமக்கு வந்து ரொம்ப மொறு மொருண்டாயிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அதை ஊற்றி 2 தடவை பரட்டி விட்டால் போதும் நமக்கு. சூப்பராக பாருங்கள் நம்மளுடைய ஹனி சிக்கன் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வெங்காயத்தாள் பாருங்கள், நம்ம வீட்டிலே தான் நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கரலாம். எடுத்து கழுவிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வெங்காயத்தாள் மேலே அழகாக போட்டுக்கலாம். சூப்பராக பாருங்கள், இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஈஸியாக வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு சாப்பிடல செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போயும் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் என்னதோ ஹனி சிக்கன் தான் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.